வந்து சாமுண்டீஸ்வரி, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். எனக்கு ஜோதிடங்கிறது எனக்கு தெரியும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி பெருசா ஜாதகம் எல்லாம் ஜாஸ்தி பார்க்க மாட்டோம் நாங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த வகுப்பு வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் சாருக்கு வந்து என்னோட நன்றி. என்னோட பொறுமையா நீங்க எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நீங்க எல்லா என்னோட எல்லா குருமார்களுக்கும் எனக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து நான் இந்த இதுக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பையன் வந்து காலேஜ் அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளோட தேடல் வந்து தனிமைக்கு வந்து நம்மளை என்கேஜா வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தேடல. நான் வந்து எப்பவுமே ஆரோக்கியம் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான் பாத்துட்டு இருப்பேன் யூடியூப்ல. அப்படி வரும்போது சாரோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வார்த்தை வந்து என்னன்னா வளர்தல் துல்லியம்ன்ற வார்த்தை வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா சார் சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் கேட்கும் போது ஏன் புள்ள நல்ல புள்ள அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து அவரோட பாசிட்டிவ் அப்ரோச்சும் அவரோட இதுல வந்து அவருக்கு இருந்த நம்பிக்கையும் வந்து என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்போ வந்து நான் இதை சரி படிக்கணும் கத்துக்கணும் அப்படின்ற நினைக்கும் போது பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜாதகங்கிறது அது பிரச்சனைக்குரியது, அதை படிச்சு அதை சார்ந்தவங்களும் அது பிரச்சனையிலதான் இருப்பாங்க, அது வந்து ஒரு கடல் மாதிரி, அதை வந்து நம்ம படிக்கவே முடியாது, எல்லாரும் எல்லாம் அது படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து எப்பயாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்கும் போது ஒரு ஜோசர்கிட்ட பார்ப்போம், அவர்கிட்ட கேட்கும் போது நீங்க படிங்கம்மா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், இது தேடல் வரும்போது சத்யநாராயண் சாரோட நம்பர் கிடைச்சது எனக்கு. அவர்கிட்ட என்னோட ஜாதகம் நான் பார்த்தேன். அப்ப பார்க்கும் போது அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், சார் எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா ஒரு இந்த ஏஜ்க்கு மேல என்னால படிக்குமான்னு தெரியல, இவர்கிட்ட ரொம்ப டச் விட்டுருச்சு, என்னால படிக்க முடியுமா, நான் படிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் நானு. அப்ப சார் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுக்குள்ள என்டர் ஆனாங்க மேடம். அப்போ நான் கிளாஸ்ல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது, இது கிளாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, அதாவது மற்றவங்களோட வந்து நமக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் வந்து யோசிச்சு வருத்தப்பட்டு இருந்தேன். இருந்தாலும் அவங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எப்பவுமே நான் என்ன நடக்குதோ நடக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குமே ஒழிய, எப்போ இருந்தாலும் உண்மை வெளிவரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அவங்கள பத்தி பெருசா நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன எனக்கு புரிஞ்சதுன்னா, இது வந்து மத்தவங்க என்னோட கர்மாவை வந்து மத்தவங்க மூலியமா எனக்கு நிகழ்த்தி இருக்காங்க, அப்ப இது வந்து என்னால நடந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ வந்து இது வந்து அப்ப சார் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நம்மளை சுத்தி வந்து நம்ம நெகட்டிவ் விட பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா நம்மளை பத்தி நினைக்கிறவங்களும் அதனோட எண்ணங்களை வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருப்பாரு. அப்போ நான் அதனோட வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நானு. இப்போ கிளாஸ்ல வந்து அட்ராக்ட் ஆன விஷயங்கிறது பாத்தீங்கன்னா, முதல் அட்ராக்ட் ஆன விஷயமே வந்து எனக்கு அந்த நீங்க அந்த நெகட்டிவ் வார்த்தை வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா அது நம்பிக்கையற்ற தன்மை, அதனோட அர்த்தத்துக்கு அந்த கேள்விக்கு வந்து பதில், அந்த நம்பிக்கைற்ற தன்மைக்கு வந்து பதில் கிடைக்காது, ஆனா கேள்வின்னு கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த வார்த்தை அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சும் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரோட சிலபஸ்ல வந்து அந்த 12 பாவகாரத்தும் வந்து என்ன ரொம்ப இதாச்சு, ஏன்னா எந்த ஜாதகம் எடுத்தாலும் 1, 2, 3, 4 அப்படின்னா 2 நாள் இதுதான், 4 நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கனெக்ட் பண்றோம். அப்படி நம்ம கனெக்ட் பண்ணும் போது நமக்கு வந்து பலன் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சாரி கேட்கணும், ஏன்னா நான் அவரை எந்த நேரம் வந்து இப்ப வரைக்குமே எந்த நேரம் வேணாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவரை டிஸ்டர்ப் பண்ணி கேட்டுட்டே தான் இருக்கேன். அவர் வந்து அப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு புரியல, திரும்ப திரும்ப கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து ஒரு நன்றி. சார்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட முடியுந்தா சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப எப்படி புரிஞ்சிருக்க என்னன்னா, இப்போ நம்ம 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் எல்லாம் பாக்கணும்னா, இப்ப ஜாதகத்துல இருந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து 8 அந்த மாதிரி வரும். அப்ப ஜாதகத்துக்கு தான் வந்து அது சரியில்லை, இப்ப நம்ம படிப்பு வருமானம் பாக்கும்போது 2ல இருந்து பாருங்க, அது வந்து பாக்கியமா இருக்கா பிரச்சனையா இருக்கான்னு அப்படி பாருங்க அப்படின்னு வந்து சார் தான் வந்து எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தாரு. அதனால சாருக்கு ஒரு நன்றி. அப்புறம் மேடம் கிளாஸ் அப்ப கர்மா கிளாஸ் பாத்தீங்கன்னா அந்த பொய் பேசுதல்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து இதாச்சுங்க மேடம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த அவர் சொல்லியிருப்பாரு, சார் சொல்லியிருப்பாரு, இந்த பொய் பேசல்ங்கிறது போன ஜென்மத்துல வந்து நீங்க பொய் பேசி அதை வந்து ரொம்ப உணர்ந்திருப்பீங்க,
அந்த அந்த இது வந்து இப்ப வந்து நீங்க அதை செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போய் பேசுறவங்களை கண்டவே இப்ப சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்க மேடம். அப்ப அந்த அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி வரும். அந்த போய் வர்றதுனால அந்த சினிமா கூட வந்து பெருசா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அது வந்து ஏற்கனவே எனக்கு புரிஞ்சுன்னா இப்ப நம்ம போய் பேசி நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்ப புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எண்ண அலைகள் வந்து எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா இப்ப நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டுனா கூட நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இருக்காது. நான் என்னோட சிந்தனை செயல் எண்ணம் எல்லாமே எனக்கு வந்து நல்லதா இருக்கணும், என்னோட வார்த்தைகள் வந்து நல்லதா இருக்கணும், எனக்கு ஒரு நிமிஷம் கூட எனக்கு வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை எப்பவுமே தான் கடவுள்கிட்ட நான் அதுதான் வேண்டிப்பேன். மத்ததை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். அதனால இதுவும் எனக்கு வந்து அது வந்து பிளஸ் ஆகி இருந்துச்சு மேடம். இந்த கிளாஸ்ல வந்து எனக்கு பிளஸ் ஆ இருந்துச்சு. சாஃப்ட்வேர் பத்தி நான் சொல்லணும்னா எனக்கு வந்து கிளாஸ்ல விதி மதி கிளாஸ் வந்து நடந்தது. அப்போ பாத்தீங்கன்னா என்னோட நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த ரெண்டு கிளாஸுமே வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்ப செகண்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட வந்து எனக்கு ரொம்ப அழுகை வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப என்னோட பொண்ணு என்ன பண்ணிருக்கா, என் தம்பி கிட்ட சொல்லி எனக்கு வந்து ஒரு போன் வாங்கி தர சொல்லி சொல்லியிருக்கான். அது வந்து எனக்கு தெரியாது. அவ என் போன் வந்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ப கரெக்டா சாஃப்ட்வேர் அன்னைக்குதான் சொல்லி கொடுத்தீங்க. அதை நான் எடுத்து பார்க்கும் போது அப்ப அந்த கேது வந்து நடப்புல இருந்தது, எனக்கு சுக்கரன்ல இருந்ததுனால. அப்போ அந்த கேது வந்து அப்ப நான் எந்த டைம்ல வாங்கினேங்க, அந்த 5 நாள்ல வந்து எனக்கு அது ஒரு நாள் காமிச்சுது. அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும் போது. அதே மாதிரி என்னோட தம்பி வந்து இப்ப வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் பார்க்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ரொம்ப ஈஸியாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அடுத்தது வந்து சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாரு வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு அமைதியா இருக்கும் மேடம். அவர் வந்து எப்படி இப்படி வார்த்தைகள் வந்து யோசிச்சு பேசுறாரு, எந்த அளவுக்கு இப்படி சாந்தமா இருக்காருன்றதே வந்து இன்னமும் எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். அவரை எப்ப பார்த்தாலும் ஒரு சாஃப்டா இருப்பாரு, நமக்கு ஒரு நிதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் பாத்தீங்கன்னா நான் ஏதாவது கேள்வி எனக்கு வந்துச்சுன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை சார்கிட்ட நான் பேசுவேன், நான் மனசுலேயே சார்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்போ ஒரு டைம் வந்து இந்த கேள்வி நான் சார்கிட்ட கேட்டிருந்தேன். நான் சார்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்ன கேட்டேன்னா, அப்ப எண்ணங்கள் பத்தி கேட்கும்போது சார் சொல்லியிருந்தாரு, நம்ம யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அந்த கர்மா பாதிப்பு தான் அப்படிம்பாரு. அப்போ எனக்கு வந்து நான் சார்கிட்ட நான் சில விஷயங்கள் நானே மனசுல பேசிட்டு போது, அப்ப சார் சொல்ற மாதிரி நம்ம என்னதான் அவர்கிட்ட போய் சொன்னாலும் அந்த கர்மா அவருக்கும் தானே பாதிப்பு அப்படிங்கறத புரிஞ்சு நான் அப்ப விட்டுட்டேங்க மேடம்.